நேத்து நைட்டு தாமரை அக்கா திரும்ப பாலாவோட செயினை வாங்கிட்டாங்க. தாமரை அக்கா வெளியே போகும்போது இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. நிரூப்க்கும் ரம்யாக்கும் ஏதோ ஓடுவாங்க. அனிதாவும் ஷாரிக்கும் வந்து நிரூப் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வேற போட்டிருந்தாங்க. என்னடா நடக்குது, எவிக்ஷனுக்காக போட்டீங்களா இல்ல நிரூப்புக்காக போட்டீங்களா? ரம்யா வந்து நிரூப்போட சீனியர், ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. மார்னிங் டாஸ்க் எல்லாத்துக்குமே ஒரு படம் பேரை வச்சு நம்ம சொல்லணும், இந்த படத்துல இவங்களோட கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு. மார்னிங் டாஸ்க் செம ஃபன்னா போச்சு. அனிதா சொல்றாங்க, நேத்து நைட்டு நான் பர்டிகுலரா யாரையுமே சொல்லலையே, ஆனா எப்படி இந்த டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஷாரிக்கு ஒரு லுக் விட்டாங்க, உங்க வாயி உங்க உருட்டு, இந்த பொண்ணை எப்படியாவது தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்கப்பா, வெளியே அனுப்புனவங்களை மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க. அடுத்ததா உள்ள வந்திருக்கிறது ரியோ. ரியோ வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அனிதா கிட்ட என்னோட பேரை நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டீங்க அதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய ஒரு பல்பா இருக்கும். இங்க ஒரு எவிக்ஷன் இருக்கு, மைட் பி ஜூலி இல்லனா ரம்யா. சுருதி உள்ள வந்திருக்காங்க, வந்ததுக்கு அப்புறமா சுரேஷ் தாத்தா உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அனிதா மாதிரி டாக்ஸிக் ஸ்ப்ரெட் பண்ணாம ஸ்ருதி வந்துட்டு ஃபைனல் லிஸ்ட்டை கொஞ்சம் ஹாப்பியா வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு கும்பலா உட்காந்து பேசாம இருந்தா போதும். இன்னைக்கு டாஸ்க் இதுதான். ப்ரோமோல பார்த்துட்டு பாலா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாலா வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேமே விளையாடல. ஷாரிக்கும் நிரூப்பும் தான் விளையாண்டாங்க. அண்ட் நிரூப் தான் வின் பண்ணியிருந்தாங்க. நிரூப்போட கையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இந்த ரஃப்பான கார்பெட்டில் இதெல்லாம் தேவையா? எவிக்டாயி போன எல்லா கண்டஸ்டன்ஸுமே உள்ளே வந்திருக்காங்க. சுரேஷ் தாத்தா, இப்போ சுஜா உள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக தாமரை அக்காவும் ஜூலியும் விளையாண்டாங்க. அதில் தாமரை அக்கா வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அனிதாக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காமா, அதனால நிரூப்பை ஊட்டி விட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஊட்டி விட்டாலும் இரு இரு நான் ஃபர்ஸ்ட் முழுங்கிக்கிறேன் அப்புறமா நீ ஊட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளவு பெரிய அப்பா டகரான்னு கேக்குறேன். ரியோ உள்ள வந்ததுக்கு அப்புறமா அனிதா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ரியோ வந்து டோட்டலா அனிதாவை அவாய்ட் பண்ணிட்டாங்க. பாலா ரியோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பட்ட கஷ்டத்தை நான் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஜூலி தான் எவிக்ட் ஆயிருக்காங்க. இது டோட்டலி அன்ஃபேர் எவிக்ஷன். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காசு இருந்தா எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் நடந்திருக்கு. ஜூலி யார்கிட்டயுமே சொல்லாம அப்படியேதான் வெளியே வராங்க. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான், இந்த டாக்ஸிக் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது. சண்டே கிராண்ட் ஃபினாலே, ஆனா சாட்டர்டேவே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து சேனல்ல ஒரு வீடியோவாகவோ இல்லைன்னா போஸ்ட் ஆகவோ கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.